எல்லாருக்கும் வந்து என்ன ஆக்சுவலாக வந்து இந்த லிக்விடிட்டி பூலு, ஃபார்மிங்கு பூலு இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். ரொம்பலாம் ரொம்ப யோசிக்க தேவையில்லை. சரியா, அவனோட டோக்கனை வந்து வாங்குகிறோம், ஒரு ஏபிஆர் தரான். ஏபிஆர்னால் ஆனுவல் ரேட்டு, அதாவது ஒரு வருஷத்துக்கு இத்தனை பர்சன்டேஜில் நீங்கள் அந்த டோக்கனை வந்து ஸ்டேக் பண்ணால் அவன் அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது டோக்கனோ அதையும் டோக்கனோ தருவான். இப்போ பேந்தர்னால் பேந்தரு, ஸ்ரிம்ப்னா ஸ்ரிம்ப்பு, அது மாதிரி தருவான். அவ்வளோதான். இது எதுக்காக பண்ணுறான்னா, ஒரு குறிப்பிட்ட 100,000 டோக்கன் வெளியேறான்னு வச்சுக்குவோம், ரிஸ்க் பண்ணுறான். அது எல்லாருமே செல் பண்ணிட்டு போனால் மார்க்கெட் டம்ப் ஆயிரும். சரியா, அதுக்காக தான் அந்த ஸ்டேக்கிங் ஆப்ஷன் வந்து தரான். இப்போ அந்த லிக்விடிட்டி பூல்னால் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பிஎன்பிக்கு நீங்கள் ஒரு பேந்தர் வச்சுருக்கீங்கன்னா, அந்த ஒரு 1000 பேந்தர்னு வச்சுக்குவோம், 1000 பேந்தர் ப்ளஸ் ஒரு பிஎன்பி சேர்த்து வந்து நீங்கள் லிக்விடிட்டி விடுறீங்க. ஆக்சுவலாக நீங்களே வந்து வேறு யாராவது வாங்குவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நீங்கள் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறீங்க. அது கம்பெனி வந்து அடி வாங்காமல் இருக்கிறக்காக நீங்கள் அதுக்கு வந்து என்ன பண்ணுறான், அதுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு தரான். வர்ற வருமானத்தில் உங்களுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து அந்த டோக்கனாகவே தரான். அதுதான் வந்து இந்த ஸ்வாப் கான்செப்ட். சரியா, இதை வந்து நான் சிம்பிளாக சொல்லி காமிக்கிறேன், சொல்கிறேன், ஏதாவது டவுட்னா கேளுங்கள். ஒன்றும் இல்லை, ட்ரஸ்ட் வேல்டு தான், ட்ரஸ்ட் வேல்டில் போயிடுறீங்க. இன்னொன்று வந்து கீழே அட்ரஸ் கொடுப்போம். ஸ்வாப்பில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அவனோட தனியாக ஒரு ஸ்வாப் வச்சுருப்பான். இப்போ பேன்கேக் ஸ்வாப் அப்படி .finance போகிற மாதிரியே தனியாக ஒரு பேர் இருக்கும். பேந்தர் ஸ்வாப் .com மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு பேர் இருக்கும். சரியா, அதில் வந்து போகிறீங்க. டி ஆப்ஸில் போயிட்டு ட்ரஸ்ட் வாலெட்டில் மேலே இப்போ நான் வந்து இன்னொன்று வந்து போடுறேன். இதில் வந்து திங்க் ஸ்டெஃபின் இருக்குது, இது வந்து கொஞ்சம் வெரிஃபை பண்ணிட்டேன், நல்ல ப்ராஜெக்டாக இருக்குது. இதுவும் நம்ம அல்கெமிஸ்ட்ன்னு போட்டிருக்கேன்ல, ரெண்டுமே வந்து டைப் பண்ணியிருக்கான். சரியா, ரெண்டு பேருமே ரெண்டு பேர் ஸ்வாப்லேயுமே மாற்றி மாற்றி நம்ம ஸ்டேக் பண்ணிக்கலாம். அல்கெமிஸ்டில் நம்ம நைட் ஸ்டெஃபியோட டோக்கன்ஸை வாங்கிக்கலாம். சரியா, அவ்வளோதான். ரொம்ப போட்டு குழப்ப தேவையில்லை. இதில் வந்து போயிட்டீங்க, nightstepy.com கூட போயிட்டீங்க, இதெல்லாம் ஹோமுக்கே போயிருங்க. ஹோம்லேருந்தே உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஹோமில் வந்து நீங்கள் எவ்வளோ ஃபார்ம்ஸ் ஸ்டேக்கிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்துருக்கும். சரியா, அது எதுவுமே வரல. ஃபஸ்ட்டு வந்து நான் வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கிறேன், ட்ரஸ்ட் வாலெட்டு. ஒருவேளை நீங்கள் பிசியில் பண்ணுறதா இருந்தால் மீட்டர் மாஸ்க்கில் பண்ணலாம். ஓகேவா, வாலெட்டு மேலே கனெக்ட் ஆகிடுச்சு, பார்த்துக்கங்க. இதுதான் கனெக்ட் ஆனது, அது கனெக்ட் பண்ணாமல் வரல வரேன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா, நான் எதுவுமே ஃபார்மிங்கே எதுவுமே பண்ணலை. ஒருவேளை ஏதாவது நான் வச்சுருந்தேன்னா இந்த இடத்துல ஹார்வெஸ்ட்னு கேட்கும், உள்ளே போயும் பண்ணிக்கலாம். சிம்பிளாக ஹோம் பேஜில் கொடுத்துருக்கான், அவ்வளோதான். இதில் வந்து லாட்ரி இதில் மாதிரிலாம் இருக்கும், நிறைய ஆப்ஷன்லாம் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், முதல் வந்து வாங்க போகிறோம். இப்போ வந்து இந்த நைட் ஸ்டெஃபின்னா அவனோட இது வந்து நைட்டு தான், பேர்லேயே நைட்ஸ்ன்னு வந்துருக்கு பார்த்தீங்களா. அப்போ இதனோடய மெயின் டோக்கன் வந்து நைட்ஸ் டோக்கன் அப்படின்னு வச்சுக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ட்ரேடில் போயிட்டு எக்ஸ்சேஞ்சு, முதல் எக்ஸ்சேஞ்சு, ஸ்வாப்பு, பையு எல்லாமே ஒன்று தான், ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. அதில் போயிட்டு முதல் வந்து வாங்க போகிறேன். மேலே வருது பார்த்தீங்களா, அல்கெமிஸ்ட் டெஃபி. இவன் இவனும் டைப் பண்ணியிருக்கானுங்க, அதனால் அவனோட டோக்கன் எல்லாத்தையும் இதில் வாங்கிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து நான் நைட்டு வந்து வாங்க போகிறேன். இல்லை நீங்கள் டைப் பண்ணாலும் வரும், அந்த அட்ரஸை போட்டாலும் வரும். மேக்ஸிமம் நீங்கள் டைப் பண்ணியே எடுத்துருங்க, நீங்கள் போய் பிஎஸ்சி ஸ்கேனில் வேறு எடுக்கிறேன்னு சொல்லி மாற்றி எடுத்துடாதீங்க. அதனால தான் இந்த நைட்டே வாங்கிட்டேன். சரி ஓகே, இது வந்து விலை கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். $5 43 வந்து கொடுக்குறான். சரி ஓகே, இதில் வேறு ஏதாவது கம்மியாக டோக்கன் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். டேபிள் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, இது வந்து நைட் ஸ்டெஃபியோட டோக்கன் தான், இதில் அதிகமாக கொடுத்தான். சரி, டேபிள்ன்றேன், ஒரு நிமிஷம். இந்த லெஜெண்டு எல்லாமே 100 டோக்கன் தான், இது எல்லாமே கொஞ்சம் விலை கூட, ஏன்னா அப்பாயிடுச்சு ப்ரைஸு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்கொயர்ன்ற டோக்கன் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்குது. ஓகேவா, ஸோ இதை வாங்கியும் நம்ம வச்சுக்கலாம், நல்லா பிடிச்சின்னா நமக்கு கூடும். இதில் மிஸ்ன்ற டோக்கன் நம்ம ஏற்கனவே நிறையா முன்னாடி போட்டிருந்தோம், வாங்கியிருப்பீங்க நிறையா பேர், விலை கம்மி தான், இதுவும் நிறையா கிடைக்கும். சரியா, சரி, இப்போ வந்து நம்ம என்ன டோக்கன் வந்து ஸ்டேக் பண்ண போகிறோம், ஃபார்மிங் பண்ண போகிறோம்னா ஏபிஆர் வந்து அதிகமாக தேவை.
அது வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கிறோம். திருப்பி வந்து நைட் ஸ்டெப்புக்கே போகிறேன். ஏபிஆருங்கிறது ஆனுவல் பேர் ஈல்டுன்னு வரும், ஆனுவல் பேர் ரேட்டுன்னு வரும், சரியா? ஓகே, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருப்பான், பேட்டில் ஃபீல்டு அப்படின்னு கொடுத்துருப்பான். ஸோ அதெல்லாம் மாறி மாறி இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு போட்டிருப்பான். அந்த பேட்டில் ஃபார் ரிவார்டட் பை சென்டிங் ஸ்கொயரு நைட்டு எல்லாமே இருக்குது. இதில் அவன் வந்து என்னென்ன இது பண்ணுறது, பர்ன் பண்ணுறது, ரிவார்ட் பூல் எல்லாமே கொடுத்துருப்பான், சரியா? நம்ம வந்து சிம்பிளானது பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம்ஸும் ஃபுல்ஸும் தான். ஓகே, ஃபார்ம்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தா இதில் வந்து ரெண்டு இருக்குது பாருங்கள், நைட்டு பிஎன்பி எல்பி. சரியா, எல்பிங்கிறது வந்து லிக்விடிட்டி பூல். அந்த எல்பி டோக்கனை மட்டும்தான் இதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும், சரியா? ஃபஸ்ட்டு வந்து ட்ரேடில் போயிட்டு எக்ஸ்சேஞ்சில் வாங்கிட்டீங்க, அடுத்து வந்து லிக்விடிட்டி. லிக்விடிட்டியுமே வந்து அல்கெமிஸ்ட் வச்சு தான் நம்ம பண்ண முடியும். இந்த லிக்விடிட்டினா ஒன்றும் கிடையாது, ஆல் லிக்விடிட்டி கிளிக் பண்ணுறீங்க. இதில் என்கிட்ட 0.01 பிஎன்பி இருக்குது. இது வந்து நான் ஏதாவது ஒரு டோக்கன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, மிஸ்ட்னு ஒரு டோக்கன் இருக்குது. இதில் வந்து நான் 19 மிஸ்ட்டும் 0.01 கொடுத்தா எனக்கு எவ்வளோ வந்து வரும் அப்படின்னா 0.07 சொல்லி கால்குலேட் பண்ணி ஒரு எல்பி, ஏதாவது ஒரு 2 எல்பியோ 3 எல்பியோ எனக்கு வரும். அது லிக்விடிட்டி பூல். அந்த லிக்விடிட்டி பூலில் தான் அந்த ஃபார்மில் வந்து ஸ்டே பண்ணணும். அதாவது ரெண்டு இது சேர்ந்தது தான் லிக்விடிட்டி பூல், எல்பி டோக்கன், சரியா? இப்போ அந்த நைட்டும் நான் வச்சுருக்கேன், பிஎன்பி வச்சுருக்கேன் அப்படின்னா அதை மைன் பண்ணால் அந்த எல்பி கிடைக்கும். சரி, ரெண்டையும் வந்து ஸ்வாப் பண்ணால் அந்த எல்பி கிடைக்கும். இந்த எல்பியை கொண்டு வந்து நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு 490 பர்சன்டேஜ் கிடைக்கும், சரியா? அதே மாதிரி தான் கொடுத்துருக்கான். இந்த 35x வந்து கொஞ்சம் அதிகமாக ஸ்பீடாக கிடைக்கும். அதெல்லாம் கோர் வேல்யூ, எல்லாத்தையுமே கொடுத்துருக்கான். ஏபிஆர் எது ஏபிஆர் அதிகமாக இருக்கோ பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து நீங்கள் ஃபார்மிங்லாம் எனக்கு நாங்கள் பிஎன்பிலாம் கொடுக்கணும் போயிடும் அப்படின்னா நீங்கள் எல்லாத்துலேயுமே ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கும், பூல்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நான் நைட் வாங்கியிருக்கோம்ல, அந்த நைட்டை கொண்டு வந்து இதில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு வந்து 2 கேட்கும், அப்ரூவல் கான்ட்ராக்ட் ஒன்று கேட்கும், ஸ்வாப்பு 1 கேட்கும். 50 வாங்கியிருக்கீங்கன்னா அந்த 50 கொண்டு வந்து இங்கே நம்ம வச்சிடலாம். ஸ்டேக் பண்ணிவிட்டோன்னா நமக்கு 168.65 வருஷத்துக்கு. அப்போ ஒரு நாளுக்கு எவ்வளோ, ஒரு வாரத்துக்கு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி வச்சு பார்த்துக்கணும். அதனால் 168 365 டிவைட் பண்ணிங்கன்னா கிடைக்கும் ஒரு நாளுக்கு, அவ்வளோ நைட் வந்து உங்களுக்கு மைன் ஆகி வரும், அவ்வளோதான். இவ்வளோ தான் வந்து ஸ்வாப் ஆப்ஷனு, அவ்வளோதான் சிம்பிள். அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து 4 டோக்கன் வச்சுருக்கோம். இதில் வந்து இந்த ஸ்கொயர்ன்றது மட்டும்தான் வேல்யூ கம்மி. இது வந்து நைட்டு, இது வந்து லெஜெண்டு, இது வந்து டேபிள். பாருங்க, டேபிளோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா $14,148, சரியா? அதனால் இந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஸ்டேபிளாக போயிட்டுருக்கு. ஸோ இதை நீங்கள் பை பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்னா கேளுங்கள், அது தனியாக வந்து ஒரு வீடியோ போடுறேன்.